டிஎன்பிஎஸ்சில் பொது அறிவுத்தாளில் பார்த்தீங்கன்னா கணித பகுதியில் சில கணக்கள் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு ரெகுலராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீத ஆண்டு வட்டி எனில் ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டுவட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க இதற்கு வேல்யூ எட்டாயிரம் ஆறுனுடைய வேல்யூ பத்து இதுக்கு ஃபார்முலா என்னென்னா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓல் ஸ்கொயர் இப்போ பி என்ற இடத்துல என்ன எட்டாயிரம் இன்ட்டு ஆருக்கு என்ன பத்து பத்து பை ஹண்ட்ரட் பத்து பை ஹண்ட்ரட் இப்போ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இந்த ஜீரோவில் இனிமேல் உள்ள ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இப்போ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுமா இப்போ இந்த ஜீரோவை கேன்சல் ஆயிடுமா மீது என்ன இருக்குது எண்பது அப்போ ரூபாய் எட்டாயிரத்துக்கு பத்து சதவீத ஆண்டு வட்டி எனில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எண்பது இதில் பார்த்தீங்கன்னா ரூபாய் எட்டாயிரத்தில் என்ன பண்ணுவோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் போல் மாற்றி மாற்றி கெட்டுட்ருக்கிறாங்க சதவீதம் பார்த்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் சில மாற்றி மாற்றி கெட்டுருக்கிறாங்க அதாவது எட்டாயிரன்றில் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நாலாயிரம் கொடுப்பாங்க சில டைமு ஆறாயிரம் சில டைம் ஐயாயிரம் இதே மாதிரி மாற்றி மாற்றி வேல்யூ மட்டும் மாற்றி இந்த கணக்கு கேட்டுட்ருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்ம அடுத்தபடி சந்திப்போம் நன்றி